ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா சமையல். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கலாம். ஆஹா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கோடல் தோலை வச்சு எப்படி வறுவல் பண்ண போகிறோங்கிறது தான். இந்த மாதிரி நான் ஆட்டுக்கோடல் தோலை எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி எடுக்கணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்புத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 வெங்காயம் பெருசாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பாண்டானிலை 1-2 பீஸ் எடுத்திருக்கேன், ஆயில் வந்து தேவையான அளவு, தேங்காய் புத்துருள் வந்து கால் மூடி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேனை சூடு பண்ணி, பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் விட்டு, ஆயிலும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பாண்டானிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடல் தோலையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணீர்லாம் ஊற்ற வேணாம், அது அப்படியே வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெடியாக இருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் உள்ள வெங்காயத்தை போட்டு நான் வதக்குறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் புத்துருவலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பொதுவாக இந்த குடல் தோலை வந்து நம்ம போட்டுடுவோம் வேணான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த மாதிரி தேங்காய் புத்துருள் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ஆட்டுக்கோடல் தோல் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.